படிக்க உட்கார வைக்காதீங்க. அப்படி உட்கார வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வம்சம் வேண்டான்னு சொல்றதுக்கு சமம். அது ஒரு மிகப்பெரிய பாவம். எவ்வளோ வயசா இருந்தாலும் இது நான் சொல்லல, வேத சுத்தத்திலேயே தனியா இருக்க அந்த பாட்டு உங்களுக்கு பிரிச்சு எடுத்து கொடுக்குற டிரான்ஸ்லேஷனோட, கணவன் மனைவிக்கு மத்தியில யாருமே உள்ள போக கூடாது, தேவரும் மூவரும் எவராயினும் கிடக்கலாக பெருமாளே போக கொடுக்க போக கூடாதுங்கிற. கணவன் மனைவி ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறப்போ நம்ம குழந்தைகளே நம்ம மடியில் உட்கார வச்சுக்கலாம், நம்ம தள்ளி உட்கார நம்ம சென்டர்ல குழந்தைகள் உட்கார வைக்க கூடாது. அப்படி உட்கார வச்சா உங்களுக்கு இதோட வம்சம் போதும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பிற்காலத்துல கல்யாணம் ரொம்ப தூரம் தள்ளி போகும், அவங்களுக்கு புத்திரபாகியங்கள்லாம் இல்லாம போகும். இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு, நம்ம வயசுல பிறந்த நம்ம பசங்களுக்கோ அவங்க வயசுல வளர்ற பேரன் பேச்சிகளுக்கோ அது சாபமா போய் சேரும். சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போகாதே போகாதேன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன் போகாதேன்னு யாரும் சொல்லல, இதுதான் உண்மையான விஷயம். அதனால நீங்களும் இதை நாலு பேர்த்து சொல்லுங்க, குழந்தைகளை பாசமா கூட்டிட்டு போடுறது வாஸ்தவம், ஆனா அவங்களுக்கு நம்மளே சாபத்தை நம்மள அறியாம வாங்கி கொடுத்துட கூடாது. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, கோவில் அர்ச்சகர்கள் வீட்லயோ பெரிய பெரிய ஐயங்க ஐயர்கள் வீட்லயோ நீங்க பாத்தீங்கன்னா, எந்த நேரமாவது வயசானவங்க ரெண்டு பேர் ஜோடியா தான் இருப்பாங்க, பசங்க மாத்தி மாத்தி தான் நிற்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்களே தவிர நடுவுல யாரையும் பசங்களை வைக்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒருத்தர் அந்த லாஸ்ட் ஒருத்தர் வைக்க மாட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. மார்கழி மாசத்துல உயர்ந்த கருத்து